கவிதா, நான் அங்கே போய் சைக்கிள் ஓட்ட போகிறேன், நீ வரியா? ஆமாம் வினிதா, நானும் வரேன், கொஞ்ச நேரம் இரு. என்ன ஷாலினி, அந்த ஃபோனையும் ஊத்து ஊத்து பார்த்துக்கிட்டு இருக்க, என்னதான் இருக்கு அதுல? சித்தி, எல்லாரும் நிறைய ஸ்லைம் பண்றாங்க, இவங்க பாருங்களே சாக்லேட்லயே ஸ்லைம் பண்றாங்க, நானும் அதை பண்ண போறேன். என்னது, சாக்லேட்ல ஸ்லைமா? எப்படிதான் இருக்குன்னு ட்ரை பண்ணி பாரு. சித்தி, இதுக்கு மூணு பேக்கெட் சின்ன சின்ன சாக்லேட்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன், எல்லாத்தையும் பிரிச்சு போட்டுக்கலாம். ஃபர்ஸ்ட் கொஞ்சம் கூட நானும் பிரிச்சு போடுறேன், எப்படிதான் இருக்குன்னு பாக்கலாம். ஹை, அழகா இருக்கல இப்படி பாக்கிறதுக்கு. சரி ஓகே, எல்லாத்தையும் நீ சொன்ன மாதிரி பிரிச்சுட்டேன். ஈஸி சித்தி, இப்ப பாருங்க, இதை ஃபுல்லாத்தையும் இப்படி ஜாயின் பண்ணி லேசா ஹாட் வாட்டர் போட்டு மிக்ஸ் பண்ணா சூப்பரா ஸ்லைம் ரெடி ஆயிடுச்சு. ஏய் ஷாலினி, நீ சொன்ன மாதிரி ஸ்லைம் மாதிரி தான் இருக்கு, எவ்வளோ நீளமா வருதுல, சூப்பரா இருக்கே. சரி ஓகே, விளையாடுனது போதும், எனக்கு அரை கிலோ தக்காளி வாங்கிட்டு வா, போய் பிரிஞ்சி சாதம் பண்ணணும். ஓகே சித்தி, இந்த வழியா போவோம், அப்பதான் ஈஸி. அம்மா, ஆ, பழத்துக்குள்ள விழுந்துட்டேன், எப்படி இங்க பள்ளம் வந்தது? அப்பாடி, ஜாலி ஜாலி விழுந்துட்டா, செம்மையா இருக்கு. எப்படி எடுக்கிறது, என்ன செய்யறது? அப்பாடி, எப்படியோ எடுத்துட்டோம், சரி போவோம் இந்த பக்கம். ஏ ஷாலினி, எங்க போற? நானும் கடைக்கு வரேன், இரு இரு. அம்மா, சைக்கிளோட பழத்துல விழுந்துட்டேன். ஹை, இவ்வளவு விழுந்துட்டா? அப்பா, கையெல்லாம் வலிக்குது. ஏ ஷாலினி, ஹெல்ப் பண்ணுப்பா. ஏய், உன்னை யாரு இங்க வர சொன்னா? நான் தான் இப்ப விழுந்தேன், சரி வா. எனக்கு இங்க பள்ளம் இருக்கிறதே தெரியாது, நம்மள மாதிரி வேற யாருன்னா இங்க விழுந்துட போறாங்க. இந்த மரத்தை எடுத்து இதுல வச்சிருவோம், அப்பதான் யாரும் விழ மாட்டாங்க. செம்ம ஐடியா, சரிவா, இப்ப கடைக்கு போலாம். எங்க பள்ளம் இருந்ததுன்னா இந்த பசங்களுக்கு என்ன வந்துச்சு? போய் எடுத்து விட்டுருவோம். மரத்தை எடுத்தாச்சு, நிறைய பேர் விழுவாங்க, அதை பார்த்து நம்ம ரசிக்க போறோம், அதுதான் சொல்லியே. அம்மா, எனக்கு நிறைய சாக்லேட் வாங்கி தாங்கம்மா இன்னைக்கு. சரிவா, வாங்கி தரேன். அம்மா, ஏ அணு அணு எழுந்துரு, என்ன பள்ளம் இருக்கா இங்க? சூப்பர், அந்த குட்டி பொண்ணு எப்படி விழுந்துச்சுல? அம்மா, கால் வலிக்குது. நீ தானே பார்த்து வரணும். சரி சரி, காலை தேய்ச்சி விட்டா சரியா போயிரும். ஏ ஷாலினி, நம்ம தானே இந்த மரத்தை எடுத்து அந்த பழத்துல வச்சோம், யாரும் எடுத்து விட்டு இருக்காங்க பாரு. ஆமா, அவங்க யாருன்னு பார்த்தா அவங்களுக்கு கரெக்டான தண்டனை கொடுக்கணும். இந்த மரத்தை எடுத்து அதே பழத்துல வச்சிட்டோம், மறுபடியும் யார் எடுக்கிறான்னு அங்க ஒளிஞ்சு நின்னு பாப்போம், வா வா. என்ன இந்த பசங்க, மறுபடியும் எடுத்துட்டு வந்து வச்சிருச்சீங்க பாரு. இது எடுத்து ஓரமா வச்சிருவோம், அப்பதான் இன்னும் நிறைய பேர் விழுவாங்க. ஹீ, வா வா, அந்த ஆன்ட்டி தான். ஆன்ட்டி, கொஞ்சம் நில்லுங்க. டுமில், ஏ பசங்களா, உங்களுக்கு என்ன பைத்தியமா, எதுக்கு இதுல தள்ளி விட்டீங்க? ஹை, ஜாலி ஜாலி இந்த ஆன்ட்டி பள்ளத்துல விழுந்துட்டாங்களே, ஹாப்பியா இருக்கு. அப்பா, இடுப்பெல்லாம் வலிக்குது, எப்படி கை தட்டி சிரிக்குதுங்க பாருங்க. இதுங்க, இப்ப தெரியுதா உங்களுக்கு, நாங்களாம் விழும்போது எப்படி கை தட்டி சிரிச்சீங்க, இதுதான் வேணும். ஓஹோ, நம்ம தான் பள்ளத்துல இருந்து எடுத்துட்டு கண்டுபிடிச்சிருச்சீங்க போல. ஆன்ட்டி, இதுக்கு மேல ஏதாவது பண்ணீங்கன்னா எல்லார்கிட்டயும் சொல்லிடுவோம். கவிதா, வினிதா, சீக்கிரமா வாங்க, ஜெனி வீட்டுக்கு போலாம். ஷாலினியக்கா, நீங்களும் தான் வரோம் வரோம், இருங்க. அர்ஜுன், பெருமாள் கோவில் தெருவா போ. சரிக்கா. ஏ, இங்கதான் நிறுத்து நிறுத்து. என்னது இது, இந்த கேம்ல நிறைய பிரைஸ் கொடுக்கறாங்களா? என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நிறைய பிரைஸ் வின் பண்ணிட்டு வராங்க, 5 ரூபாய் தான், வாங்க போலாம். எப்படி இந்த கேம், எனக்கு தெரியாதேக்கா. 5 ரூபாய்க்கு ஒரு அம்பு கொடுப்போம், அது ரெட் கலர்ல நீங்க குறிப்பாத்து அடிச்சீங்கன்னா அந்த கேம் டைமர் உங்களுக்கு, பச்சை கலர்ல குறிப்பாட்டு அடிச்சீங்கன்னா அந்த அனிமல் டேப்லெட் தருவோம், நீங்க ப்ளூ கலர்ல அடிச்சீங்கன்னா அந்த கம்மல் ஃப்ரீ. எனக்கு இந்த கேம் டைமர் தான் வேணும், எப்படியாவது கஷ்டப்பட்டு இந்த ரெட் கலர்ல அடிச்சிடணும். அக்கா, கொஞ்சம் தள்ளு, நானும் வரேன், எனக்கும் அந்த கேம் டைமர் தான் பிடிக்கும், நான் ரெட் கலர்ல அடிக்கிறேன். ஆன்ட்டி, இந்தாங்க 10 ரூபாய், எனக்கும் ஷாலினிய காக்கும். இந்தாப்பா, 2 அம்பு எடுத்துக்கோ. சரிங்க ஆன்ட்டி. அக்கா, நான் ஃபர்ஸ்ட் அடிக்கிறேன், ரெட் கலர். ஹச்சிச்சோ, ப்ளூ கலர்ல தான் விழுந்துருச்சு. சரி தம்பி, அந்த 2 கம்மல் இருக்குல்ல, அதுல ஏதாவது ஒண்ணு எடுத்துக்கோ. எனக்கு இத பத்தி எதுவும் தெரியாது, ஷாலினியக்கா நீங்களே எடுத்துக்கங்க. அந்த ரெட் கலர் பிடிச்சிருக்க, எடுத்துக்கறேன். சரி ஓகேக்கா, நீங்க அடிங்க. கடவுளே, எனக்காச்சும் அந்த ரெட் கலர் கிடைக்கணும், ரெட் ரெட் போச்சு. கேம் அவுட்டுமா, கிளம்பு கிளம்பு. ஆன்ட்டி ஆன்ட்டி பிளீஸ் ஆன்ட்டி, இன்னும் 5 ரூபாய் தரேன். சரி ஓகேமா, இன்னொரு சான்ஸ் குடுக்கறேன். இதுலயாச்சும் எனக்கு ரெட் கலர் வரணும். இல்லம்மா, கிரீன்ல தான் கிடைச்சிருக்கு, போ அந்த அனிமல் டேப்லெட் ஒன்னு எடுத்துட்டு போங்க. சரிங்க ஆன்ட்டி. சரி வா அர்ஜுன். ஏய், ஜெனி வீடு பாரு, எவ்வளவு டிஃபரெண்டா இருக்குல்ல. ஆமாக்கா, இருங்க, ஜெனிய கூப்பிடலாம். ஜெனி ஜெனி, வெளியே வா.
ஹே அர்ஜுன், என்ன கவிதா வினிதா ஷாலினிய கவலா கூட்டிட்டு வந்துட்டீங்களா? எங்க அம்மா உள்ள இருக்காங்க, வா போலாம். எல்லாரும் என் முடிய பார்த்து கண்ணு வைக்கிறாங்க. இன்னைக்கு மீரா ஷிகா போட்டு நல்லா முடி கசக்கிருக்கேன். எவ்வளவு பெரிய ஹேரு, இதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படியே டிவில வர விளம்பரம் மாதிரியே இருக்கு பாரு என் முடி. அப்பப்பப்பா என்ன அழகு. ஏ ஜெனி, வெளிய என்ன செய்யற, உள்ளவா? ஜெனி அக்கா, உங்க வீட்டு ஃபுல்லா பியூட்டி ஐட்டமாவே இருக்கு. ஆமாமா, ஜெனி அக்காவோட அம்மா பெரிய பியூட்டிஷியன் தெரியுமா, வீடு ஃபுல்லா பியூட்டி பார்லர் மாதிரியே இருக்கு. ஹே மோக்ஷா, அதெல்லாம் எடுக்காத, எங்க அம்மா திட்டுவாங்க. ஹே ஜெனி, ரொம்ப போர் அடிக்குதுப்பா, பியூட்டி பார்லர் விளையாட்டு விளையாடலாமா? சரி ஓகே, விளையாடலாம், ஆனா எந்த பொருளும் உடைக்க கூடாது, ஓகேவா? நீங்க பியூட்டி பார்லர் விளையாடுறீங்க, நான் வரல, நான் வீட்டு கிளம்புறேன். ஏய், எல்லாரும் பாய்ஸ் தானே ஹேர் கட் பண்ணுவாங்க, நீ ஹேர் கட் பண்ண அர்ஜுன். ஆமா, இது நல்லா இருக்கே. சரி ஓகே. அப்ப மோக்ஷா, நீ மேக்கப் ஆர்டிஸ்டாரு. சரி, நான் போய் திங்ஸ் எல்லாம் எடுத்து வைக்கிறேன். ஹேர் ட்ரையர், மேக்கப் பிரஷ் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. வாங்க மேடம், உங்களுக்கு மேக்கப் எல்லாம் போடுறேன். என்ன பசங்களா, என்ன விளையாடுறீங்க? ஓ, என் பியூட்டி பார்லர் செட் எல்லாம் எடுத்து பியூட்டி பார்லர் விளையாட்டு விளையாடுறீங்களா? அம்மாங்காட்டி, நான் மேக்கப் ஆர்டிஸ்ட், அர்ஜுன் வந்து ஹேர் கட்டர். இது நல்லா இருக்கே. அர்ஜுன், எனக்கும் ஹேர் கட் பண்ணி விடு, ஆனா நிஜமாலாம் ஹேர் கட் பண்ண கூடாது, சும்மா விளையாடணும், ஓகேவா? நானும் உங்க விளையாட்டுக்கு வரேன். இதுதான் நல்ல சான்ஸ். இந்த ஆன்ட்டியோட முடிய நறுக்குன்னு கட் பண்ணிட வேண்டியதான், எனக்கு ரொம்ப நாள் ஆசை. ஏ அர்ஜுன், அந்த சிசர் எடு. ஏ ஆன்ட்டி சும்மா தான் சொன்னாங்க, சிசர்லாம் எடுத்து கட் பண்ண கூடாது. ஏய் இந்தாப்பா, சும்மா கட் பண்ண. சதக் சதக் சதக். ஆன்ட்டி, கட் பண்ணியாச்சு, 100 ரூபாய் கொடுங்க. இருங்க இருங்க ஆன்ட்டி, அவன் சரியாவே கட் பண்ணல, நான் கட் பண்ணி விடுறேன் உங்களுக்கு. ஏய் மோக்ஷா, எதுக்கு இப்ப ரியலாவே கட் பண்ற, விடு அந்த ஆன்ட்டிய. ஏய் அர்ஜுன், நான் எங்க கட் பண்றேன், நீ தானே கட் பண்ணிக்கிட்டு இருக்க. ஏய் கட் பண்ணாதடா, விடுடா. என்னது, நிஜமாலிய கட் பண்றீங்களா? ஏய் என்ன பண்றீங்க பசங்களா, நம்ம இங்க இருந்து ஓடிட வேண்டியதான். அச்சுச்சோ மோக்ஷா, இங்க பாரு எவ்வளவு கட் பண்ணி போட்டிருக்க. ஏய் அர்ஜுன், ஏய் நிஜமாலிய, நான் பண்ணல இது. ஏய் குட்டி பிசாசுங்களா, என்ன செஞ்சு வச்சிருக்கீங்க? என் முடிய எவ்வளவு வருஷமா கஷ்டப்பட்டு வளர்த்துன்னு தெரியுமா? இப்பதான் மீரா ஷிகா அட்வர்டைஸ்மெண்ட் மாதிரி இருந்தது. அதுக்குள்ள என்ன செஞ்சு வச்சிருக்கீங்க, துண்டு துண்டா நறுக்கி போட்டிருக்கீங்களே. உங்களை வீட்டுக்குள்ள சேர்த்ததே தப்பு. ஹே ஜெனி, உன்னாலதான் எல்லாம் வந்துச்சு. அச்சோ எப்படி இருக்கு பாரு, கொதிரி போன காக்கா ரெக்க மாதிரியே இருக்கு. நான் என்ன செய்வேன், இந்த அர்ஜுன் பையனை சும்மாவே விட மாட்டேன், கட்டி போட்டு எப்படி உதைக்கிறேன் பாரு. உங்க அம்மா இன்னைக்கு வரட்டும், ரெண்டுல ஒண்ணு பாத்துறேன். என்னது, எங்க அம்மாவா? உங்க அம்மாவே தான். எங்க ஓடுற, வா வா வெளிய வா, இரும்பு கெட்ல கட்டி போடுறேன். அம்மா அம்மா விடுங்கம்மா, அர்ஜுன் பாவம்மா, எதுவும் செய்யலம்மா, அந்த மோக்ஷா பொண்ணுதான் எல்லாத்துக்கும் காரணம். என்ன ஜெனி, உங்க ஃப்ரெண்டுக்கு நீங்க சப்போர்ட்டா? உன்னையும் அடிப்பேன், ஒழுங்கா தள்ளி போயிடு. இரு, அவங்க அம்மாக்கு போன் பண்ணிருக்கேன், அந்த பெரிய சூடு கட்டை எடுத்துட்டு வரேன். என் முடிய பாத்தியா எப்படி இருக்குன்னு. ஆன்டி ஆன்டி, நான் எதுவுமே செய்யல ஆன்டி, என்ன விட்டுருங்க ஆன்டி, எங்க அம்மா என்ன அடிப்பாங்க ஆன்டி. வரட்டும் வரட்டும், உங்க அம்மா வரட்டும். உருட்டு கட்டை ரெடியா இருக்கு. ஏ அர்ஜுன், நல்லா அடிவாங்க, ரெடியாரு. ஹாய் ஜெனி அம்மா, என்ன இங்க அர்ஜுன கட்டி போட்டு வச்சிருக்கீங்க? வாவ், நீங்க என்ன இவ்வளவு அழகாயிட்டீங்க, எங்க உங்களுடைய ஹேரு? என்னது அழகாயிட்டனா, இந்த பையன் என் முடிய கட் பண்றேன்னு ஃபுல்லா கட் பண்ணி தொலைச்சிட்டான். இங்க பாரு கீழே. ஆன்ட்டி அவ்வளவு அழகா இருக்கீங்க தெரியுமா, இங்க பாருங்க, 30 வயசு மாதிரியே இல்ல, 20 இயர்ஸ் மாதிரி இருக்கு. என்ன அனுஷா, கிண்டலா? ஆன்ட்டி உண்மையதான் சொல்றேன், செம்ம கியூட்டா இருக்கீங்க ஆன்ட்டி, நீங்க எல்லாம் ஹீரோயினாவே நடிக்க போலாம். என்ன ஹீரோயினா, அப்படியா சொல்ற? ஆமாமா ஆன்ட்டி, என் முடிய பாருங்க, நல்லவேல உங்க முடி சூப்பரா குட்டியா அழகா கட் பண்ணிருக்காவே. அதுவும் இல்லாம இந்த ஹேரை வித்தீங்க நினைச்சுக்கங்களே, 10,000 ரூபாய் கிடைக்கும். ஆமா, கண்ணாடிய காமி அழகா தான் இருக்கேன். அப்புறம் என்ன, அவனாவது விடுங்க, அதுக்கப்புறம் முடி நிறைய வளர்த்துக்கலாம். அப்படியா சொல்ற, சரி ஓகே, ஆனா என் கோவம் தீராது. அனுஷாக்கா சீக்கிரம் எனக்கு வாந்தி வரா மாதிரியே இருக்கு. உங்க அம்மா கிட்ட நாளைக்கு வரேன். அப்பாடி, எப்படியோ விட்டுட்டாங்க, ஓடிடலாம். ஹை, இந்த குட்டி குளம் நல்லா இருக்குல்ல, அங்க பாரு எவ்வளவு கல்லு, அது மேல ஏறி நிக்கலாம். அர்ஜுன், நீங்க என்ன பண்ற, வா வீட்டுக்கு போலாம், எங்க அம்மா திட்டுவாங்க. ஏ கவிதா வினிதா, நான் இங்க குளிக்க போறேன், நீங்களும் வரீங்களா? 1 2 3 ஜம்ப் பண்ணிட்டே சம்ம ஜோலி. ஏ அர்ஜுன், என்ன ஜெனிஃபர் உங்க அம்மா கிட்ட சம்ம அடியாமே, சம்ம காமெடி, எனக்கு ஜோலி. இவளுக்கு தெரிஞ்சுதா, ஊருக்கே தெரிஞ்ச மாதிரி. ஏய் வாங்கப்பா, எனக்கு கம்பெனி கொடுங்க. நேத்தெல்லாம் நாங்க ஸ்விம்மிங் பூல்ல தான் ஸ்கூல்ல விளையாடணும் தெரியுமா?
இது மேல ஏறி நிப்போம், சூப்பரா இருக்குல்ல. 1 2 3 அச்சுச்சோ, என்ன இது மொத்தம் சரிஞ்சு போச்சு, கல்லெல்லாம் விழுந்து போச்சு. கடவுளே, கீழே இருக்க கல்லெல்லாம் வேற சரியுது அம்மா. ஏ அர்ஜுன், அங்க என்ன சத்தம், எல்லா கல்லையும் சரிச்சு வச்சிருக்க. நேத்துதான் அம்மா கஷ்டப்பட்டு அடுக்குனாங்க, போ அம்மா வர போறாங்க. என்னது மறுபடியுமா, எழுந்து ஓடு அர்ஜுன். என்னங்க சத்தம், கல்லு சரிஞ்சா மாதிரி. ஏய் ஏ கவிதா, வினிதா, சீக்கிரம் கார்ல ஏறுங்க. தோ வரேன் வரேன். என்ன காரை ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குதே, அச்சுச்சோ. ஏ எங்க அம்மா வந்துட்டாங்கடா. இரு ஜெனி, கார் ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது, என்ன பண்றதுனே தெரியல. சரி ஓகே, நல்ல ஐடியா. அங்க பாருங்க, எதிர்க்க ஒரு தண்ணி லாரி வருது, அதுல லிப்ட் கேட்டு வீட்டுக்கு போவோம், இறங்குங்க. ஏ அர்ஜுன், என்ன வேலை பண்ற பாரு நீ. ஜெனி அக்கா, கார் நாளைக்கு வந்து எடுத்துக்கறேன். ஐ இதுக்கு மேல போலாமா, வா வா சம ஜாலி. அமுகு டுமுகு அமால் டுமால் லா லே லே லா 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 லே லே லா லா.